அன்பார்ந்த தமிழ் நேயர்களே, என்னுடைய மகிழ்ச்சி மிக்க வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழ் துளி தொடரிலே இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழினுடைய பெருவளம். பெரிய வளம் படைத்த இந்த தமிழை ஏது மற்றது போல அது பிற மொழிகளில் இருந்தெல்லாம் கடன் பெற்று பெரிய கடன்கார மொழியாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள். தமிழுக்கு உரியதை பிறர் பறித்து தம்முடையது என்று காட்டுவதிலே அவங்களுக்கு ஏதோ அப்படி ஒரு ஆர்வம். தமிழ் தர மறுத்தது கிடையாது. வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழகம் என்று சொல்லுவது போல அந்த பண்பு, அந்த மொழி அவர்களுடைய மொழிக்கும் இருக்கிறது. உலக மொழிக்கெல்லாம் கொடையாக, உலக மொழிகளுக்கெல்லாம் மூலமாக நிற்கின்ற தமிழை சரிவர உணர வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொல்லை நான் சொல்லுகின்றேன். ஆன்மத்துறையில், சமயத்துறையில சுழுமுனை என்ற சொல்லும் சுழுத்தி என்கின்ற சொல்லும் வழக்கிலே இருக்கின்றன. இரண்டுமே தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம் ழு அங்கே அமைந்து இருக்கின்ற நிலையிலே உள்ளவை. இந்த ழு தமிழன் வாயிலே கூட மிக பழைய காலத்திலே கூட அது திரிபு அடைந்திருக்கிறது. இழு என்கிற சொல்லை சென்னையிலே மக்கள் பேசுகிற சென்னை தமிழ் என்று சொல்லும்போது இழு என்பதை இசு என்ற இஸ்துக்குனுவா என்றால் இழுத்து கொண்டு வா என்று நாம் கேட்டிருக்கின்றோம். இதை நகைச்சுவையாக பலர் பல வகைகளை சொல்லி நம்மை சிரிக்க வைத்திருக்கிறார்கள். இழு என்ற சொல் உண்மையிலேயே இசு என்று தெரிந்து இலக்கியத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது. பெண்கள் அவர்களுக்கு மகப்பேற்று நடந்த பின்னால் அவர்களுக்கு மிகுந்த உடல் போதுமான வெப்பம் இல்லாமல் போகின்ற பொழுது அவர்கள் உடல் வெட்டி வெட்டி அப்படி இழுக்கின்ற ஒரு இழுப்பு, ஒரு வலிப்பு தன்மை ஏற்படுவது. அதை வடமொழியில ஜன்னி என்று சொல்லுவார்கள். அதை தமிழிலே இசிப்பு என்று சொல்லுவார்கள். அந்த இசிப்பு என்ற சொல் அப்படி வெட்டி வெட்டி இழுக்கின்றது. அந்த செயலை, அந்த தன்மையை பார்த்துத்தான் இசிப்பு என்று சொல்லு வந்தது. இசிப்பு என்பது இசு இப்பு, இசு இசி இசிப்பு என்று வந்தது. அந்த இசிப்பு என்பதற்கு மூலம் இழு என்கின்ற அந்த சொல்லுத்தான். ஆக தமிழிலே இந்த மாற்றம் நடந்து விட்டது. தமிழிலே இருந்து பிரிந்து மக்கள் பல இடங்களிலே சென்ற காலங்களிலே வடபுலத்திலே, இந்தியாவிலே வட திசையிலே, வட நாடு என்ற வட இந்திய பகுதிகளிலே அங்கே சென்றவர்களுடைய மொழி மாற்றம் அடைந்தது. அந்த மாற்றத்தை பிராகிருதம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக அது ரெண்டு மூணு கிளைகளை எல்லாம் கொண்டு நிலையது, ஒரு தனி மொழியாக இல்லை. பொது பெயராக பிராகிருதம் என்று சொல்லுவார்கள், பாலி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த மொழி வழக்கிலே அது திரிபடைந்து அந்த மொழியும் இன்னும் வேறு புதிய பல கலப்புகளை பெற்றதாக மாறிய போது அதுக்கு சமஸ்கிருதம் என்கின்ற பெயர். முதலில் பிராகிருதம், அப்புறம் அது சமஸ்கிருதம் என்று இன்னொரு கிளைப்பு கிளைத்திருக்கிறது. அந்த சமஸ்கிருதத்திலே இன்றைக்கு உரிமை கொண்டாடப்படுகின்ற சொல்லாக சுஷ்முனா என்றும் சுஷுப்தி என்றும் இரண்டு சொற்கள் இருக்கின்றன. இவை நேரடியாக இழு இழு என்கிறது வந்து இழு என்பது இசு என்று ஆனது போல சுழு சுழுத்தி என்கின்ற அந்த வடிவம் சுஷுப்தி என்று தெரிந்திருக்கிறது. சுழுமுனை மூன்று முதன்மை நாடிகளிலே சுழுமுனை என்று ஒன்று, அந்த நாடியை முனை என்ற அந்த தமிழ் சொல் மிக தெளிவாக இருக்கிறது. சுழுமுனை என்று இருக்கின்றது, அதை சுஷ்முனா என்று வடமொழியிலே அதை திரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இனம் தன் மொழியிலே கவலை கொள்ளாமல், அக்கறை கொள்ளாமல், தன் போக்கிலே மனம் போன போக்கு என்பது நாக்கு போன போக்கிலே பேசியதனாலே, செந்தமிழும் நாப்பழக்கம் என்று அவை சொன்னார்கள், இந்த மொழி கெட்டு போகிறதும் நாக்கு கண்டவாக்கிலே போகிறது. ஆகையினாலே நாக்கு போன போக்கிலே சொல்லும் மாறி சொல்படி பெருவாரியான சொற்கள் மாற்றம் பெற்று அடிப்படை மொழியே மாறிவிட்ட நிலையிலே, மொழியை அடி வைத்து இடத்தை சொல்லுகின்ற நிலையில் அங்குள்ளவர்களும் வேறு இனத்தவர்களாக இன்று கருதப்படுகிற நிலை ஆகிவிட்டது. தமிழ் தமிழ் தன்மையை, தமிழ்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது. ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னால் இது நடந்திருக்கிறது. எனவே இந்த இரண்டு சொற்கள் நமக்கு தமிழினுடைய நிலையை காட்டுகின்றன. இன்னொன்று, வானியலிலே விழு என்கின்ற ஒரு சொல் உண்டு. விழு என்கிறத வந்து இரண்டு ஓரைகளின் அடிப்படையில் சொல்லுவார்கள். மேஷம் என்ற ஒன்று இருக்குது, மேழ விழு என்று சொல்வார்கள். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், மேழம் என்கிறது ஆடு,
ஆட்டுக்கு தமிழில் உள்ள பேர் மேளம். இந்த மேளம் என்கிறது எப்படி இழு என்பது இசு என்றாகி இஷு என்று திரிந்ததோ அதே போலத்தான் மேளம் என்கிறது தான் மேஷம் என்று திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ழா ஷாவாக திரிந்திருக்கிறது. சுஷுப்தி சுழுமுனா என்ற சுழுமுனை இந்த சுஷ்முனா என்று அவர்கள் திரித்து கொண்ட அந்த தன்மை இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஆக எங்கே இருந்து எப்படி படர்ந்திருக்கிறது, வரலாற்று படர்ச்சி, வரலாற்று தொடர்ச்சி, வரலாற்றின் போக்கு எப்படி இருக்கிறது என்பதை சரிவர உணர்வதற்கு இந்த சொற்கள் எல்லாம் மிக அடிப்படையான சில சொற்களாக நமக்கு நிற்கின்றன. அதில் மேளம் விழு என்ற இரண்டு சொல், மேளம் அமைந்திருக்கிற மேள ஓரை கூட்டம் இருக்கின்ற பகுதியிலே வானியல் நிகழ்ச்சியாக ஒன்று சொல்லப்படும், அதை நான் இங்கு விரிக்க விரும்பவில்லை. அந்த ஒரு நிகழ்ச்சி மேள விழு என்று அதை குறிப்பார்கள். மேள விழு என்கிறது விழு என்பதும் விஷு என்று வடமொழியிலே திரிந்து போயிருக்கிறது. அதே போல துளை துலாம் துளை, அதை துலா விழு அல்லது துளை விழு என்று சொல்வார்கள் தமிழிலே. அதுவும் அந்த விஷு என்ற பெயரில் அங்கே மாற்றம் அடைஞ்சிருக்கு, துலா விஷு என்று அவர்கள் வடமொழியிலே திரித்திருக்கிறார்கள். ஆனால் வடமொழிக்கும் அதாவது அதனுடைய வடுகு பிராகிருதம் சமஸ்கிருதம் அப்படின்ற மூன்று கட்டமாக சுழன்றிருக்கிறது. இன்றைக்கு கடைசியில் நிற்கிற வடிவம் சமஸ்கிருதம். ஏட்ட அளவில் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சொல் உரிமை போராட்டம் என்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த மொழியிலே சுவை கண்டு அதன் மேல் பற்று உள்ளவர்களாக இருக்கிறவர்களிடையிலே சொல் உரிமை போராட்டம், சொல் உரிமை போர் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போர் நடக்கலாம், ஆனால் அறப்போர் நடத்தியவர்கள் தமிழர்கள், அறம் தவற மாட்டார்கள். ஆக தமிழர்க்கே உள்ள இந்த அடிப்படை உயிர் பண்பு கொண்டு உண்மையை சரியாக சான்றுபட எடுத்து சொல்லுவதும் விளங்கிக் கொள்வதும் நமக்கு இன்றைக்கு இருக்கின்ற பெரிய கடமையாக நம் முன்னே நிற்கின்றது.